Boomer Kidsy. Make the trend. We are hiring social media handler. People with good experience in promoting the brand through Instagram, Facebook and Twitter are welcome. Candidates who are well experienced in Premiere Pro, After Effects, Photoshop and FCP, please send your resume to joinTouringTalkies@gmail.com. என்னது? அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, எடுத்து சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு நம்மளுடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெறணும்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணுங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விக்ரம் சுகுமாரன் இயக்கத்துல நடிகர் அட்டகத்தி தினேஷ் நடிக்க இருந்த தேரும் போரும் திரைப்படத்துடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு சென்னையில இருந்து ஷாம்குமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தேரும் போரும் படத்துடைய படப்பிடிப்பு இப்போதைக்கு நடப்பதாக தெரியல. சலங்கை ஒளி திரைப்படத்துல நடிகர் கமல் ஹாசன் உண்மையாவே பரதநாட்டியம் கத்துக்கிட்டு ஆடினாரா இல்ல அவருக்கு ஆல்ரெடி ஆட தெரியுமா, அப்படி ஆட தெரியும்னா அரங்கேற்றம் பண்ணியிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. மீன் குட்டிக்கு நீந்த தெரியுமா என்று கேட்பதை போல அமைந்திருக்கிறது உங்க கேள்வி அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நடன உதவியாளராகத்தான் இருந்தார். அப்போ பிரபலமான நடன மாஸ்டராக இருந்தவர் தங்கப்பன் என்பவர். அவர்கிட்ட பல படங்களுக்கு உதவி செய்தவர் கமல்ஹாசன். அவர் முறையாக பரதநாட்டியம் கற்றவரும் கூட. அதன் காரணமாகத்தான் சலங்கை ஒலி திரைப்படத்திலே அவ்வளவு சிறப்பாக அவரால் பரதநாட்டியம் ஆட முடிந்தது. சார், இப்பெல்லாம் கிராமப்புற படங்களுடைய வருகை குறைந்திருக்கே, அதுக்கு என்ன காரணம்னு காரைக்குடியிலேருந்து சத்யசீலன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படியெல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்ட்டு தயாரிப்பாளர் கண்ணன் ரவிக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் விக்ரம் சுகுமாரனுடைய இயக்கத்திலே ராவண கோட்டம் அப்படின்ற பெயரில் ஒரு கிராம படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காரு. போய் தவறாமல் பாருங்கள். 300 கோடி வசூல் பண்ணுச்சுன்னு சொல்கிற படங்களில் கதையே இல்லை. பட் 1947 மாதிரியான படங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடைக்கலையே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு ஜெய்கிஷன் கேட்டிருக்காங்க. 300 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக சொல்கிற படத்தில் கதையே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. அது எந்த படம் அப்படின்னு சொன்னால் தானே அதை பற்றி என்னுடைய கருத்தை என்னால் சொல்ல முடியும். ஆகஸ்ட் 16, 1947 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த 5 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களில் வெற்றியின் அடிப்படையில் முதல் 5 இடத்துல இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் யாருன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து கிரிதரன் கேட்டிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பு நிறுவனங்களை பட்டியலிடுவது என்றால் முதல் இடத்தில் இருப்பது பொன்னியின் செல்வன் என்கின்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை தந்த லைகா புரொடக்ஷன். அதுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது முதல் முறையாக மிகப்பெரிய வசூலை வாரி குவித்த திரைப்படமான விக்ரம் படத்தை தயாரித்த ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல். 3வது இடத்தில் இருப்பது மாஸ்டர் திரைப்படத்தை தயாரித்த 7 ஸ்கிரீன் லலித்குமார். 4வது இடத்தில் இருப்பது விஸ்வாசம் திரைப்படத்தை தயாரித்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம். 5வது இடத்திலே அசுரன், கர்ணன் போன்ற பல வெற்றி படங்கள் எடுத்த கலைப்புலிய ஸ்தானுடைய நிறுவனம் இருக்கிறது. நடிகை சமந்தா டிவோர்ஸ்க்கு அப்புறம் ஹைதராபாத்லயே செட்டில் ஆயிட்டாங்களா? இப்போ கூட ஹைதராபாத்ல 8 கோடியில வீடு வாங்கினதா ஒரு தகவல் வருதே, அது உண்மையான? தாம்பரம்ல இருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. சமந்தாவை பொறுத்த வரைக்கும் சென்னையிலும் ஹைதராபாதிலும் மாறி மாறி தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலை தான் இனியும் தொடரும். பிக் பாஸ் வின்னர் அசீமை வச்சு இயக்குனர் பொன்ராம் ஒரு படம் இயக்க இருக்கிறதா தகவல் வருதே, அது உண்மையான? உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் வெற்றியாளர் அசீம் கதாநாயகன் நடிக்க பொன்ராம் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாகி கொண்டிருப்பதாக வெளியாகி கொண்டிருக்கின்ற செய்திகள் உறுதி செய்யப்படாத செய்திகள் தான். ரஜினி ரசிகர்களுக்கு கமலும் கமல் ரசிகர்களுக்கு ரஜினியும் பிடிக்காம போனாலும் ஒரு வெறி கொண்ட கடல் கடந்த ரசிகர் கூட்டத்தை யாராலும் அமைக்க முடியுமான்னு துபாயிலிருந்து அப்துல் கேட்டிருக்காங்க. கமல், ரஜினி ஆகிய இருவருக்கும் கடல் கடந்து எப்படிப்பட்ட ஒரு ரசிகர் படை இருக்கிறதோ அதே மாதிரி அஜித், விஜய் உட்பட பல நடிகர்களுக்கும் ரசிகர் படை கடல் கடந்து இருக்கிறது. மாநில அரசும் மத்திய அரசும் எந்த அளவுக்கு சினிமா துறைக்கு உதவிகரமா இருக்கணும்னு தோரணமலையிலிருந்து சிண்பகிராமன் கேட்டிருக்காங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் டிக்கெட் விலைக்கு ஜிஎஸ்டி விலையை குறைத்தார்கள் என்றால் சினிமா வளர்ச்சி அடைய நிச்சயமாக அது உதவி புரியும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 100 திரையரங்குகளை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அரங்கங்கள் அமையமானால் சிறும உள்ளிட்ட படங்கள் பெருமளவிலே இங்கே உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் சினிமா நடிகர்களால் ஏன் KGF, பாகுபலி, RRR மாதிரியான தரமான படங்களை கொடுக்க முடியலன்னு கரூர்லேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆந்திராவில் ஏன் நாம் விக்ரம் மாதிரியோ பொன்னியின் செல்வன் மாதிரியோ படம் எடுக்க மாட்டேன்றோம் என்று அவர்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த புகைப்படம் உண்மையானதா? இது எந்த ஆண்டு எந்த நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்டது? அந்த நிகழ்ச்சியோடைய வீடியோவை இப்போ பார்க்க முடியுமான்னு ஆத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இந்த வண்ணப்படத்தை பார்க்கும்போதே இது உண்மையான வண்ணப்படம் இல்லை அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது. பொதுவாக திரைப்படங்கள்ன்றது மக்களையும் ரசிகர்களையும் திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடியதா இருக்கணும். பட் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 அப்படி மக்களை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடியதா இல்லைன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருமுலை வாயிலிருந்து சுந்தரவரதன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தை முழுமையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 படத்துக்கு கிடைத்த வரவேற்பை விட பார்ட் 2 படத்துக்கு கிடைத்த வரவேற்பு கொஞ்சம் குறைவு தான். கேப்டன் மில்லர் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் நீங்க பாத்தீங்களா? இந்த படத்துக்காக தனுஷ் பாடி பில்ட் பண்ணியிருக்காரா? அண்ட் அந்த போஸ்டர்ல இருந்தது நடிகர் தனுஷ் மாதிரி தெரியல, நடிகர் விக்ரம் மாதிரி தெரியுறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பொள்ளாச்சியில இருந்து ரஞ்சித் கேட்டிருக்காங்க. கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்காக தனுஷ் தன்னுடைய உடம்ப கொஞ்சம் ஏற்றி இருக்காரு, அதன் காரணமாக தான் உங்களுக்கு அப்படி தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். நடிகை கீர்த்தி சுரேஷை தமிழ் சினிமாவில் பார்க்க முடியறது இல்லையே ஏன்னு காஞ்சிபுரம்லேருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய வருத்தத்தை போக்குவதற்காக தான் அடுத்த மாதம் மாமன்னன் திரைப்படம் வருகிறது. அந்த திரைப்படத்திலே உதயநிதி ஸ்டாலினோடு கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகா நடிச்சிருக்காங்க. நடிகை சமந்தாவுடைய உடல்நிலை முற்றிலுமா சரியாயிடுச்சான்னு புனேலேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. சமந்தாவுடைய உடல்நிலை தேற வேண்டும் என்று பல ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நீங்க பார்த்து வியந்தது என்னன்னு யூஎஸ்ல இருந்து ஸ்ரீஹரி கேட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினிடம் நான் பார்த்து வியந்த விஷயம்னா அவருடைய எளிமை. அதே மாதிரி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு கணம் கூட யோசிக்க மாட்டார் உதயநிதி ஸ்டாலின். அப்படியே அதுக்கான பதிலை சொல்வார். அப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உண்மையை சொல்கின்ற அவருடைய குணம்தான். இந்தியன் 2 படத்துடைய ஷூட்டிங் எந்த ஊரில் நடக்குதுன்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தான் நடைபெற இருக்கிறது. தொடர் தோல்விக்கு பின்னும் நடிகர் லாரன்ஸ் தொடர்ந்து படங்களில் நடிக்கிறது ஏன்னு திருச்சியிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட்டிலே குறைவான ரன் எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால விராட் கோலி, டோனி இவங்களெல்லாம் அடுத்த மேட்ச் ஆடவே கூடாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா என்ன? அதே மாதிரி தான் சினிமாவில் தெரியும். இங்கே வெற்றி தோல்விகள் சகஜம். அடுத்து இன்று ஒரு தகவல். கந்தன் கருணை திரைப்படம் உருவான காலகட்டத்திலே வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகராக இருந்தவர் தான் சிவகுமார். அப்படி இருந்த போதிலும் ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கேஆர் ஆகிய இருவரோடும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த படத்திலே அவருக்கு கிடைத்தது. ஆனால் அந்த வாய்ப்பு அவ்வளவு எளிதாக அவருக்கு வந்து சேர்ந்ததா என்றால் இல்லை. கந்தன் கருணை திரைப்படத்திலே முருகன் நடிப்பிற்கு அவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சிலர் பாராட்டும் செய்தார்கள். சரிப்பா நான் சொல்லி அனுப்புகிறேன் என்றார் ஏபி நாகராஜன். ஆனால் ஏபி நாகராஜன்கிட்டேருந்து சிவகுமாருக்கு எந்த தகவலும் இல்லை. இதற்கிடையிலே ஒரு நாள் சிவகுமாரை சந்தித்த அசோகன், நீ தான் கந்தன் கருணையில் முருகனா நடிக்கிற, ஒன்றைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க என்று சிவகுமாரிடம் சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்கன்னு, ஆனால் கம்பெனிலேருந்து இது வரைக்கும் அழைப்பே வரலையே என்றார் சிவகுமார். அப்போது தான் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக சிவகுமாரை தேர்ந்தெடுப்பதிலே ஏபி நாகராயனுக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்தது. ஏபி நாகராயனுக்குள்ள தயக்கம் என்ன என்பதை சிவகுமாருக்கு எடுத்து சொன்னவர் தயாரிப்பு நிர்வாகியாக அப்போது பணியாற்றி கொண்டிருந்த ஏஎல்எஸ் வீரையா. நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா வசனம் பேசி நடிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஒரு பல்லு துருத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள், சிங்கப்பல் மாதிரி, அதுதான் இந்த வேஷத்தில் நீங்கள் நடிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்ற தகவலை வீரையா சொன்னவுடனே உடனடியாக அந்த பல்லை எடுத்துட்டு ஏபி நாராயணன் முன்னால் போய் நின்னார் சிவகுமார். நீங்கள் அன்றைக்கி பேசிட்டு இருந்தீங்களே, மறுநாளே அந்த பல்லை எடுத்துட்டுனேன் என்று சிவகுமார் சொன்ன அடுத்த வினாடி நீதாயா முருகன் என்றார் ஏபி நாராயணன். அப்படித்தான் கந்தன் கருணை படத்திலே முருகன் நடிக்கின்ற வாய்ப்பு சிவகுமாருக்கு வந்து சேர்ந்தது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.